ஆமால அப்பாவும் பொண்ணும் சமைக்க போறாங்களாம். சாப்பிட்டு தட்டு இது வரைக்கும் ரெண்டு பேரும் எடுத்து வச்சது இல்ல. இதுல சமையல் வேற. எனிவேஸ் ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரைக்கு தான். அப்பாவும் தனியா கலக்குவார், நானும் தனியா கலக்குவேன். எங்க ரெண்டு பேரும் சேர்த்தா சொல்லவா வேணும். நானும் இத்தனை வருஷமா சமைக்கிறேன், ஒரு துண்டு கூட போட்டுக்கிட்டது இல்ல. ஏப்ரான் என்ன, தலையில கேப் என்ன, ஒரே அலட்டல் தான். சமைக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரங்கள்லாம் சுத்தமா இருக்கணும். அதுக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கு கத்தி கரண்டி எல்லாம் இருக்கணும். ஆமா, என்ன சமைக்கலாம்? என்னது இது? சமையல் புக். இதுல நிறைய ரெசிபி இருக்கு. இத பார்த்தே நம்ம சூப்பரா சமைக்கலாம். அம்மா கிட்ட தானே வந்த? ஆமா. உங்க அம்மா இதை பார்த்தா சமைக்கிறா? ஒழுங்காவா சமைக்கிறா? நாம யூடியூப்ல ரெசிபி டைப் பண்ணி பார்த்து அதை வச்சு சமைக்கலாம். என்ன பண்ணலாம் அப்புறம்? குக்கிங் பண்ண போறோம் முடிவு பண்ணிட்டோம். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் ஒரு ஐடியா கிடைச்சது. பக்கத்து வீட்டுல என்ன சமைக்கிறாங்கன்னு பார்த்து சமைக்கிறது தான் நம்ம குக்கிங்கோட பெஸ்ட். பிரியாணி தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா, மிளகாய் பொடி, அடுத்து சாம்பார் பொடி. வெஜ் பிரியாணில ஏன்பா சாம்பார் பொடி? ஏமா, சாம்பார் வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? வெஜ். அப்ப போடலாம்ல? போடலாம் போடலாம். சந்தோஷமா சொல்ல. போடலாம் 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 போடலாம். அடுத்து லெமன் ரைஸ் பொடி. வெஜ் பிரியாணில எதுக்கு லெமன் ரைஸ் பொடி? சார், சாம்பார் பொடியில உள்ள போட்டீங்க. நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் செஃப் ஆரியா. ஓகே செஃப் ராஜா. அடுத்து காய்கறிகள். பாவக்காய், மாங்காய், கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், கொத்தம்பள்ளி, கருவேப்பிலை, அரைக்கீரை. தேவையே இல்ல போ. ஜோக்கு.